யாதியஸ்தர்களை வழியில் கண்டா ரோட்டில் வச்சு ஜோமண்ணனா ஏசப்ப சுகாக்குவார். ஆ, ரொம்ப வருஷமாக என்னை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம், அதாவது ரோட்டில் யாரை கண்டாலும் ஜெபிக்கணும், ஒரு யாதியஸ்தனை கண்டா நீங்கள் விடவே படாது. சோமண்ணனும் நான் முளமூட்டில் கல்வளையில் அசிஸ்டண்ட் பாஸ்டராக இருந்தேன். அப்போ ஒரு கிராமத்தில் ஊழியத்துக்கு போவேன், சனிக்கிழமை தோறு வீடு சந்திக்க, சனிக்கிழமை, ஆமாம் சனிக்கிழமை தான் வீடு சந்திக்க போவேன். அப்போ நான் சாதாரணமாக அந்த ஊருக்கு போனால் ஒரு பாட்டி என்ன செய்யும், யாரும் கிடையாது, ஒரு சின்ன ஓலை வீடு, ஒரு பாட்டி சனிக்கிழமை சாயங்காலம் ஆனால் நான் வழக்கமாக அங்கே ஜோம்மனை போவேன்னா அந்த பாட்டி டீ போட்டு வச்சுருக்கோம், அதை சொல்லும், சனிக்கிழமை என் பிள்ளை வருவான், பிள்ளை வருவான், அவனுக்கு டீ கொடுக்கணும்னு சொல்லி அது சாயா போட்டது டீன்னே சொல்ல முடியாது, பாட்டி போடுறதா, இனிப்பும் இருக்காது, தேயிலையும் இருக்காது, பாலும் இருக்காது, என்னவோ சுண்ணாம்பு தண்ணி மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த பாட்டி டீக்கு வேண்டி நான் குடிக்கிறது இல்லை, அந்த பாட்டி அம்மா பாசத்துக்கு வேண்டி நான் குடிப்பேன், போய் குடிப்பேன், வீட்டில் போய் உட்காந்து அது மக்களே நீ அம்மா சாவு அது வர நீ வரணும் அப்படி சொல்லு, வரவே அம்மா நான் இந்த ஊரில் இருக்கிறது வரைக்கும் நான் அம்மாவை சனிக்கிழமை தோறும் வந்து பார்ப்பேன் அப்படி சொல்லு. அன்பா இருயா, அன்பு இருந்தால் சேவை வளருவியா, நேசிக்க பழகியா, சபையை கத்தர் கட்டுவேன். சரி விடு. அப்போது நான் ஒரு நாள் வீடு சந்திக்க போகிறேன், பாட்டி அம்மாவை காணலை, காய்ச்சலாம். அப்போ காய்ச்சல்னு சொன்னோடனே பக்கத்து வீட்டில எல்லாம் விசாரித்தேன், பாட்டி அம்மா ஊசி போட போச்சுன்னு சொல்லிச்சு. அப்போ நானும் வீடெல்லாம் சந்திச்சுட்டு திரும்பி போகும்போது ரப்பர் ஒரு தோட்டத்தில் பாட்டி அம்மா ஒவ்வொரு மரத்தையாக பிடிச்சி 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 வருது, ஏன்னா நல்ல காய்ச்சல், நல்ல காய்ச்சலாக பாட்டி அம்மாவுக்கு சரியாக நடக்க முடியல, வயசு 80 மேலே இருக்கும் பார்த்துக்கிடுங்க, இத்தனோண்டு இருக்கும், மொத்தமே ஒரு 15 இருந்தால் பெருசு. அப்போது ஒரு மரத்தை பிடிச்சி பிடிச்சி வந்துச்சு, நான் ஓடி வந்து அம்மான்னு சொல்லி கையை பிடிச்சேன். மக்களே ஒன்றும் இல்லை, 6:30 ஆயிட்டு, நேரம் இரு பொழுது அடைஞ்சு வருது. அப்போ நான் சொன்னேன், அம்மா இவ்வளோ நேரம் ஏன் ஆச்சு, இல்லை மக்களே இப்படி நான் ஆஸ்பத்திரி போனேன், ஊச்சி போட்டேன், இனி அம்மாவுக்கு ஒன்றும் செய்யாது, நீ போ அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் கொண்டு விட்டு போட்டுமா அப்படின்னு கேட்டேனா அம்மா சொல்லிச்சு வேண்டான்னுச்சு. இல்லைம்மா நான் கொண்டு விடுறேன், இல்லைடா நீ இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணும், இல்லை நீ போ, அம்மாவுக்கு தெரிஞ்ச ஊர் தானே, நான் போய்க்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் பள்ளந்தான் அம்மா அப்படி போயிடுச்சு. ஆனால் அம்மாவை வந்து நான் விட்டேன், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே போனேன், அம்மா கீழே போயிடுச்சு. மறு சனிக்கிழமை நான் ஜோம்ன்றதுக்கு வரேன், எனக்கு நான் அம்மா விட்டு வீட்டுக்கு போய் நான் ஜோம்மண்ணை முழங்கால் போட்டேன்னா, ரூமில் போய் ஜோம்மண்ணை முழங்கால் போட்டோடனே என் மனசுக்குள்ளே ஒரு பாரம் வந்துச்சு, என்னென்னா நான் அம்மாவை ஜோம்மண்ணை அம்மா விட்டுட்டு வந்துட்டேன். புரியுதா, வழியில் பார்த்தேன் அம்மாவுக்கு காய்ச்சலாக இருந்தது, ஊச்சி போட்டு வராக நான் அம்மாவை ஜோம்மண்ணை, இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ நாடுகள் போகிறேன், எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட நின்று பிரசங்கம் பண்றேன், அந்த அம்மாவை ஜோம் பண்ணலையேங்கிற பாரம் இன்னைக்கு என்ன வேதனைப்படுத்தி என்ன சொல்லுதே, போய் உட்காந்து முழங்கால் போட்டு ஜோம் பண்ணா, சரி அம்மாவுக்கு ஜோம் பண்ணலையே, நான் ஜோம் பண்ணாம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு பாரம். சரி, அப்போ மனசில் நினைச்சேன், அடுத்த சனிக்கிழமை போவோம்ல அம்மாவுக்கு ஜோம் பண்ணலான், அடுத்த சனிக்கிழமை போறேன், வீடு பூட்டி இருக்கு, அம்மா செவ்வாய்க்கிழமை இறந்து போச்சு, அன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்கல. அப்ப என் மனசுக்குள்ள ஜோம் பண்ணாம விட்டனே, அப்போ எனக்கு ஜெபம் அன்னைக்கு நான் ஜோம் பண்ணி இருந்தா அம்மாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காதே, நான் ஜோம் பண்ணி இருந்தா அம்மா 10 இருந்திருக்குமே, அம்மா ரசிக்கப்பட்டிருக்குமே, அம்மா இயேசுவை அறிந்திருக்குமே, நான் ஜோம் பண்ண விட்டேனே, அந்த பாரம் இன்னைக்கு வரைக்கும் என்ன கொள்ளுது. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம கண்ணுக்கு முன்னே எத்தனை லட்சம் செத்துட்டு இருக்கு, எத்தனை 1000 ஜனங்கள் அழிகிறாங்க, நம்ம காரியம், நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம தொழில், நம்ம வாழ்றமே ஆண்டவர் கணக்கு கேட்பாரா வந்துட்டேன்,
விசுவாசின்ற 30 வருஷம் அனுபவன்ற 40 வருஷம் பாஸ்டர்ன்ற உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நீ ஜெபம் பண்ணலையே, நீ எப்படி ஆண்டவர் முன்னால போய் நிற்ப? கணக்கு கொடுக்கணுமா வேணாமா? நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இத்தனை வருஷம் சுமந்தல்லன்னு என்னென்ன செய்த நம்ம, நம்மளை நம்பி தானே இதை கையில் கொடுத்த. இன்னைக்கு ராத்திரி இல்லையாவது தீர்மானம் பண்ணலாம் இல்லை. உங்கள் மேலெல்லாம் அப்போ எவ்வளோ எதிர்பார்ப்பு வச்சுருக்கா தெரியுமா? ஏய், 3/4 மணி நேரம் உங்கள் குடல் வெளியே வருகிற அளவுக்கு சிரிக்க வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு போ, எனக்கு தெரியாதன்றியா? அதுக்கு நான் வரல. அப்பா இறுதி என்னன்னு உனக்கு சொல்லித்தரேங்க. கடமைக்கா ஒரு ஊழியக்காரன் கிருபாசனத்துக்கு வேண்டாம், அழுகிற ஒரு ஊழியக்காரன் வேணும். அவனால தான் மாற்றம் வரும். இன்னைக்கு ராத்திரியில் ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகளை நம்பி நான் வந்திருக்கேன்.